கன்னி அப்படின்னாலே வந்து இரண்டு தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது தொழிலில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது, பிரிவினை குறிக்கக்கூடியது, இது மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த ராகுக்கு இது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. காதலில் சிக்குவதோ காதல் வலையில் சிக்குவதோ இது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். திருநெல்வேலி அந்த ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் நவ திருப்பதின்னு இருக்குது, அந்த திருப்பதிக்கு வந்து இவர்கள் சென்று வருவது. அதுலேயும் வந்து தொலைவெளி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்டை திருப்பதினு சொல்லுவாங்க, அது ராகுக்கு இது பரிகார ஸ்தலமாக இருக்குது அந்த நவ திருப்பதியில். சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துருக்கிறவங்க இல்லை வந்து நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மையை கொடுக்கக்கூடியதாக கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சாமியார் வாழ்க்கை மாதிரியான மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதையும் அந்த கேது பண்ணும். முன்னெச்சரிக்கையான விஷயந்தான், அதுக்காக பயந்துடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இது பொதுவான பலன்கள் தான். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி நேயர்கள், பொதுவாகவே வந்து கன்னி அப்படின்னாலே வந்து இரண்டு தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது தொழிலில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், புத்திசாலிகளாக இருப்பார்கள், ரொம்ப வந்து அதீத டெக்னிக்கலி சவுண்டான நபர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த கன்னி ராசிக்கு வந்து கேது ராகு அப்படிங்கிறது வந்து ஒன்றாம் இடமும் ஏழாம் இடமாக வருகிறது. இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் எட்டுலேயும் இருந்தது, ஒன்று ஏழில் வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த 18 மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஒன்றாம் இடமும் ஏழாம் இடமும் வந்து ஒரு லாக் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். உங்களுடைய ராசிக்கும் ஏழாம் இடத்துக்கும் வரும்போது உங்களுடைய கிளைண்ட்ஸோ கஸ்டமர்ஸோ அல்லது பெட்டர் ஆஃபாக இருக்கக்கூடியவர்களிடமோ பேசுகிறத வந்து நீங்கள் கவனமாக பேச வேண்டும். எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாது, தடித்த சொற்களை பேசிவிடக்கூடாது. மிக முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது, பிரிவினை குறிக்கக்கூடியது, இது மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த ராகுக்கு இது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மோசமான தசாபுத்தி நடந்தது, அந்த இடத்துலையே வந்து சுக்கிரன் இருந்தது, அந்த இடத்துலையே குரு இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் குரு இருக்கிறவங்களோ சுக்கிரன் இருக்கிறவங்களோ, இங்கே சுக்கிரனோ குருவோ இங்கே சுக்கிரனோ குருவோ இருந்தால் நீங்கள் செய்யக்கூடாது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை. யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க. அரசு விலைக்கு பணம் கொடுத்தேன், அல்லது வந்து நான் வந்து வெளிநாடு போகிறதுக்கு இவங்ககிட்ட பணம் கொடுத்தேன், இல்லை வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தேன், அந்த பிஸ்னஸ் பணம் கொடுத்தேன், ஒரு 10 லட்சம் போட்டால் அவ்வளோ லட்சம் தரேன்னு சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுத்தேன், இதுக்கு பணம் கொடுத்தேன்னா எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த 18 மாதமும் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே 2-8 இருக்கும்போதே உங்களுக்கு நிறையா பிரச்சனைகளை இந்த ராகு இது கொடுத்துருக்கும். இப்போ திரும்ப வந்து 1ஆம் இடமும் 7ஆம் இடமும் வந்திருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா வந்து சப்த கண்ணீர்களை வழிபட வேண்டும். சப்த கண்ணீர்களில் வராகியை வழிபட வேண்டும், பிரத்யங்கிரா தேவியை வழிபட வேண்டும், உக்ர தெய்வங்களில் வந்து பைரவரை வழிபட வேண்டும். பைரவரை வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும், மன நிம்மதியாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்காக நீங்கள் வந்து துர்க்கையை வழிபடுங்க, துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. ராகு காலத்தில் வரக்கூடிய துர்க்கைக்கு கோயிலில் போய் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்தை ராகு கண்ட்ரோல் பண்ணுவார், 1, 2, 3ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ முயற்சிகளை வந்து கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகளில் நிறைய தடைகள் ஏற்படும். முக்கியமாக குறிப்பாக பசங்க வந்து மாணவர்கள் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நிறைய சோதனையான காலகட்டம், படிப்பில் வந்து ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதீதமாக வரும். கூட்டாளிகள் அல்லது நண்பர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு துரோகங்கள் ஏற்படுறதுக்கோ, அவர்களை இட்டு உங்களுக்கு ஏமாற்றம் அடையிறதோ, காதல் பிரச்சனைகள் ஏற்படுறதோ, காதலில் சிக்குவதோ காதல் வலையில் சிக்குவதோ இது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பு தான், படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக படிப்பில் வந்து ரொம்ப மிக முக்கியமான கவனங்களாக இருக்க வேண்டும். தேவையற்ற சகவாசம், சேர்க்கை இது மாதிரியான இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது.
அதே மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு எதுக்கும் அடிமையாகிவிடக்கூடாது. ராகு வந்து போதையை குறிக்கக்கூடியது, ராகு வந்து கெட்ட சகவாசத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால் வந்து அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு புதிய போதைக்குள்ளே போய்விடக்கூடாது. பொதுவாக வந்து இவர்களுக்கு வந்து இடப்பெயர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாளை வழிபட வேண்டும், பார்த்தசாரதியை வணங்க வேண்டும். நவ திருப்பதிக்கு சென்று வருவது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. திருநெல்வேலி அந்த ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் நவ திருப்பதின்னு இருக்குது, அந்த திருப்பதிக்கு வந்து இவர்கள் சென்று வருவது. அதுலேயும் வந்து தொலைவெளி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை திருப்பதின்னு சொல்லுவாங்க. அது ராகு கேது பரிகார ஸ்தலமாக இருக்குது அந்த நவ திருப்பதியில். அதுக்கு கண்டிப்பாக இவர்கள் செல்ல வேண்டும். அதே மாதிரி சப்த கன்னியர்கள் வழிபாடு, கன்னி பெண்களுக்கு இவர்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது, கருவூராட்சி சித்திரை வழிபடுவது, அதுக்கப்புறமா வந்து ராமதேவர் சித்திரை வழிபடுவது, இதெல்லாம் வந்து இவர்கள் செய்து வந்தார்கள் என்றால் பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். மிக முக்கியமான மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதீத பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை யோசித்து பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த இடத்துல வந்து குருவோ சுக்கிரனோ அல்லது வேறு ஏதாவது சனியோ இருந்ததுன்னா நீங்கள் தொழிலில் வந்து கவனமாக இருக்கணும். தொழில் தடை, தொழில் சிக்கல், அப்புறமா வந்து தேவையற்ற குழப்பங்கள், தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல், கேது வந்துடுச்சுனாலே விரக்தி வேதனை, இல்லைனா கோயில் கோயிலாக போகிறது, சாமியாராக திரியிறது, சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அலையிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து விடும். அதாவது அந்தந்த ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரியான இது. சில பேரை கோயிலுக்கே போடாமல் பண்ணும், கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தடங்கள் ஏற்படும். சில பேர் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்துருக்கிறவங்க இல்லை வந்து நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மையை கொடுக்கக்கூடியதாக கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சாமியார் வாழ்க்கை மாதிரியான மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதையும் அந்த கேது பண்ணும். யாருக்கெல்லாம் வந்து பாதகாதிபதி தசை, குரு தசை, கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்குது, குரு தசையாக நடந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாகவே வந்து ராகு கேது ஒன்றாம் இடம் ஏழாம் இடம்னு வரக்கூடியவர்களுக்கு தான் வந்து பாதிப்புகளை அதீதமாக கொடுக்கும். இவ்வளோ காலமாக அந்த மேஷராசி துலா லக்னத்துக்கு இருந்தது, இப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் அதுக்கப்புறமா மீனராசி மீன லக்னத்துக்கு இந்த பிரச்சனைகள் இப்போலாம் ஆரம்பிக்க போகின்றது. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயந்தான், அதுக்காக பயந்துடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இது பொதுவான பலன்கள் தான். சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கவனமாக பார்த்து அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால், அந்த கோயில்களுக்கு சென்றீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சுசீந்திரம் தானுமலையன் கோயிலுக்கு போங்க, திருப்பதிக்கு அடிக்கடி போங்க, காளகஸ்திக்கு அடிக்கடி போங்க, நாகர்கோயில் நாகராஜா கோயிலுக்கு போங்க, உங்கள் ஏரியாலேயே இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்குங்கள், விநாயகர் அகவல் படிங்க, அதுக்கப்புறமா விநாயகரோட மூல மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து பச்சை காய்கறிகளை அதீதமாக உணவில் சேர்த்துக்கணும். அதே போல் வந்து பெருமாள் ஆலயங்களுக்கு நிறைய செல்வது வந்து இவர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக வந்து கன்னிவாடி அப்படிங்கிற இடத்துல வந்து போகருக்கு வந்து சிலை செஞ்ச இடம் இருக்குது, ஒரு சோமலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு. அந்த கோயிலுக்கு இவர்கள் வந்து இந்த 18 மாதங்களில் வந்து அவங்களால் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து கன்னிவாடி அப்படிங்கிற ஊர்லேயே இருக்குது. அதே மாதிரி ராஜகாளி அம்மன், அந்த தெய்வத்தை, தித்துப்பட்டி ராஜகாளி அம்மன் தெய்வத்தை இவர்கள் கும்பிடுவது நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். நாகர்கோயில் சென்று நாகராஜா கோயிலில் வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, அதை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் கோயிலுக்கு சென்று அவர்கள் ராகு காலத்தில் அந்த வனபத்திர காளியம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது. கதிராமங்கலம் வனபத்திர காளியம்மன், பட்டீஸ்வரம் துர்க்கையம்மனை வழிபடுவது இவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியில் எந்த தொந்தரவும் இல்லாமல் தொல்லையும் இல்லாமல் இவர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.